யூ நோ வாட் ஸ்டடிங் ஃபார் மோர் ஹார்ஸ் அதாவது நிறைய நேரம் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்கோர் வரப்போகுது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சப்ஜெக்ட் ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கலாம் காலேஜ் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கலாம் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கா திஸ் வீடியோ இஸ் ரைட் ஃபார் யூ உங்களோட ஸ்டடி ப்ராசஸை எப்படி ஈஸியராக கொண்டு போக முடியும் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எப்படி ஈஸியாக நிறைய நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோவாக தான் இருக்க போது ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அரியர் நிறைய வச்சிருக்கீங்க இல்லை எனக்கு 10th ரேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் விச் இஸ் ஆப்வியஸ்லி நாட் நீடட் பட் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கொடுக்கும் பட் பிஃபோர் தட் இந்த வீடியோ எல்லா வீடியோ மாதிரி ஜஸ்ட் உட்காந்து அப்படியே எல்லாரும் மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அட்டர் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் நோட்ஸை வச்சு ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்ட்டு பிகாஸ் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோ இருக்கும் பிகாஸ் நான் அவ்வளோ கான்டென்ட்ஸ் பார்த்து லைக் என் நம்பர் ஆஃப் கான்டென்ட்ஸ்லாம் பார்த்து கம்ப்ளீட்டடாக ஒரு சிம்பிளிஃபைட் வீடியோவாக இருக்க போகுது ஸோ நெக்ஸ்ட் 5 to 6 minutes எனக்காக கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ நம்பர் ஒன் யூஸ் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க படிக்கும் போது நீங்கள் சென்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மெமரி பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் லாங்கர் டியூரேஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ரிலேட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கணும் வாட் ஐ மீன் இஸ் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக இமேஜினேஷன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸால் அதை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா ஹவு டஸ் இட் லுக் ஹவு டஸ் இட் ஃபீல் ஹவு டஸ் இட் ஸ்மெல் ஹவு டஸ் இட் சவுண்ட் இது எல்லாமே இமேஜினரியாக விஷுவலைஸ் இமேஜஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் புக்கில் ஒரு கான்செப்ட் இருக்கு அதை கம்ப்ளீட்டான விஷுவலைஸ் பண்ணி ஒரு படம் மாதிரி என் மைண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் தட் யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் கான்செப்ட் இன் த புக் வித் யுவர் இமேஜினேஷன் ஸோ தட் நீங்களே ஒரு ஸ்டோரி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பீங்க அது உங்கள் மைண்டில் நிறைய நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் லாங்கர் டியூரேஷன் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க பிகாஸ் நீங்கள் உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு யூஸ் பண்ணி படிக்கும்போது யூ நாட் ஃபர்கெட் இட் ஈஸிலி லைஃப் லாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அட்லீஸ்ட் 20 to 30% ஆஃப் த நாலேஜ் ஆச்சு உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும் பிகாஸ் டாக்டருக்கு படிக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்க இல்லை நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி படிப்பாங்க ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ண முடியும் நம்பர் டூ பிரேக் இன் டு ஸ்மாலர் செஷன் இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களை ஒரு ஓஷன்ல ஒரு கடல்ல தூக்கி போட்டு நீச்சல் அடின்னு சொன்னா யாருமே பண்ண மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் ஹியூஜ் செத்து போயிருவோம் ஒரு பயம் இருக்கும் அதே ஒரு ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய நேரம் இருந்துட்டு வரும் பிகாஸ் நமக்கு அது சின்னதா இருக்கு நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல இருக்கு த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஒரு சாப்டரே படிக்கணும் ஒரு புக்கே படிக்கணும்னா நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது ரொம்ப பயம் ஆரம்பிச்சுக்கும் இந்த ஃபியர் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈஸியா படிக்க உட்கார வராது மைண்ட் செட் இருக்காது ஸோ அதுக்காக எக்ஸாம்பிளா ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அதை ஒரு 5 to 6 டாபிக்ஸா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டாபிக் முடிக்கும் போது அதை டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிருங்க நான் 5 to 6 எழுதி வச்சிருக்கேன் அதை ஒன்று ஒன்றா ஒரு ஒரு டாஸ்காக நான் முடிச்சுட்டு வரணும்னு எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஒரு டாஸ்க்கும் நீங்கள் ஒரு ஒரு செஷனும் கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக உங்களால் அடுத்த டாஸ்க்கு போக முடியும் பிகாஸ் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இல்லை செகண்டே முடிக்கலாம் தேர்டே முடிக்கலாம் அப்படின்னு வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஃபுல் சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க ஸ்மாலர் செஷன்ஸாக ரெடியூஸ் பண்ணுறனால வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு பயமாக தான் இருக்கும் அதை சின்ன சின்னதாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா குட்டி குட்டி அதாவது ஒரு பெரிய விஷயத்தை சப்பாக பிரித்து ஒரு ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக லைஃப்பில் உங்களால் எல்லா விஷயத்தையுமே சால்வ் பண்ண முடியும் இன்க்ளூடிங் ஸ்டடீஸ் நம்பர் 3 பி ஃபோக்கஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டால் முடியாத ஒரு விஷயம்னா இந்த ஃபோக்கஸ்டாக இருக்கிறது மட்டும்தான் பிகாஸ் நமக்கு அவ்வளோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஃபோன்ஸ் இருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்ட்டி மூவிஸ் டிவி இன்டர்நெட் இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம நெக்லெக்ட் ஆகி ஃபோக்கஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பட் ஃபோக்கஸ்டாக படித்தா தான் உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியும் அண்ட் லாங்கர் டியூரேஷனுக்கு படிக்க முடியும் ஸோ அதுக்காக நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூக்கி வைக்கணும் நம்பர் ஒன் உங்களோட ஃபோனை த்ரோ அவே பண்ணிடுங்க அதாவது நீங்கள் படிக்கிற நேரத்தில் வேறு ரூமில் அதில் வச்சுருங்க ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் ஃபோன் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் படிக்க முடியுன்னு பாருங்கள் அதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் இஸ் யுவர் லிமிட் ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு அந்த லிமிட்டை வச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க பட் 5 minutes மேலே பிரேக் எடுக்காதீங்க கம்ப்ளீட்டாக வேஸ்ட் படிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் 25 minutes டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் படிக்க முடியும்னா ஒரு 5 minutes குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க அந்த 5 minutes பிரேக்கில் உங்களுக்கு மென்டல் பீஸ் தர விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக 5 minutes டைமர் வச்சுட்டு மறுபடியும் 5 minutes அப்புறம் உங்களோட ரொட்டீனுக்கு போயிருங்க 25 minutes படிக்க ஆரம்பிங்க மறுபடியும் 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி 3 to 4 செஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு லாங்கர் பிரேக் எடுத்துக்கோங்க 2 hours பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அந்த செஷன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க பிகாஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் எந்த வேலை செஞ்சீங்கனாலுமே இட் இஸ் அட்டர் 0
நம்பர் ஃபோர், யுவர் என்விரான்மெண்ட். நீங்க எவ்வளவுதான் நல்லா படிக்கிறீங்க, எவ்வளவுதான் அக்யூரேட்டா படிக்கிறீங்க, உங்க என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பிளே பண்ணுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உட்கார்ற இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்டிவான மெட்டீரியல்ஸையும் வச்சுக்க பாக்காதீங்க. என்ன ஒரு டேபிள் இருக்கு, எனக்கு ஒரு ரூம் தான் ப்ரோ எங்க வீட்டில் இருக்கு, எதுவா இருந்தாலுமே சரி அந்த இடத்த நீங்க படிக்கிற இடத்த மட்டும் நீட்டா வச்சுக்க பாருங்க. அதர் தேன் யுவர் ஸ்டடிங் மெட்டீரியல்ஸ், உங்க புக்ஸ், உங்க ரிவிஷன் புக்ஸ், உங்களோட ரஃப் நோட்ஸ், ஸோ இதை தவிர வேற எதுவுமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க உட்கார இடம் நல்லா பிரைட்டரா சன்லைட்டு கீழேயோ இல்லை நல்லா பிரைட்டரான இடத்துல உட்காருங்க. பிகாஸ் டல்லான இடத்துல உட்காந்துங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வந்துடும். பிகாஸ் டல் லைட் உங்களுக்கு ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணிடும். ஸோ உங்கள் என்விரான்மெண்ட்டே எனக்கு பங்களாலாம் கிடையாது ப்ரோ, சிங்கிள் ரூமாக இருந்தால் கூட யூ கேன் டூ இட், யூ கேன் ஸ்டில் டூ இட். பிகாஸ் இங்கே அச்சீவ் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து எப்பயாச்சும் அந்த பேரியரை உடச்சிட்டு நான் மேலே போகணுங்கிறவங்களால மட்டும்தான் சக்சீட் பண்ண முடியுது. அவங்களால பண்ண முடியுதுன்னா யூ கேன் ரியலி டூ இட். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மியூசிக் அப்படின்னு ஸ்பாட்டிஃபைலையோ யூடியூப்லையோ எதுலையோ ஒரு இடத்துல இருக்கும், அந்த ஸ்டடி மியூசிக்கை போட்டு உங்கள் ஹெட்செட்டில் போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். இஃப் யூ ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட். இது என்னோட லைஃப்பில் பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் எவ்ரி சிங்கிள் டே என்னோட ஒர்க்கில் நான் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை நிறையா படிப்பேன், எவ்ரி சிங்கிள் டே நான் நிறைய கோர்ஸ் படிப்பேன், புக்ஸ் படிப்பேன், இதெல்லாம் படிக்கும் போது இல்லை ஆர்டிகல்ஸ் நிறையா படிப்பேன், இந்த மாதிரி படிக்கும் போது நான் ஸ்டடி மியூசிக் பின்னாடி பேக்ரவுண்டில் ப்ளே பண்ண வச்சு நான் பாட்டு படிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 minutes தான் அந்த ஸ்டடி மியூசிக் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஓய்வென்று இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மியூசிக் வந்து ஒரு சைலண்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஸோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் கேட்கலாம், ஈஸியாக ரொம்ப நேரம் நிறைய நேரம் நம்ம படிப்போம். நம்பர் 5, ஆஸ்க் யுவர் செல்ஃப். இங்கே எல்லாருமே பண்ணுற ஸ்டடீஸில் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நான் நல்லா படிச்சுனான்னு உடனே நீ கேட்குற டைம் இது, நீ படிச்சு முடிச்சுன்னா உன்னால் அதை சமரைஸ் பண்ணி எழுத முடியுதான்னு பார்க்கணும். இல்லையா என்னால் அதை ரிமெம்பர் பண்ணி கனாலி முன்னு சொல்ல முடியுதா, இல்லை என்னால் டோட்டலியுமே இமேஜின் பண்ணி என்னால் அந்த ஸ்கிரிப்டை அதாவது அந்த கான்செப்டை ஃபுல்லாகவே என்னால் ஞாபகம் வச்சிக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்கன்னா மறுபடியும் போய் படிங்க. பிகாஸ் நம்ம பண்ணுற தப்பு இதுதான், ஒரு டைம் படிப்போம், ஒரு 1 or 2 weeks அந்த டாப்பிக்கே நம்ம பார்க்க மாட்டோம். மறுபடியும் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக நியூவாக தான் தெரியும். நமக்கு மெமரி பவர் இல்லைன்னுலாம் கிடையாது, நம்ம கரெக்டான டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி படிக்காம விட்டனால தான் அது நம்ம மண்டையில் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு டைம் படித்த பிறகு உங்களால் இன்னொருத்தருக்கு அதை சொல்லித்தர முடியுமான்னு பாருங்க. சப்போஸ் உங்களால் அதை புக்கு பார்க்காம இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடிஞ்சுன்னா நீங்கள் அதை நல்லா டாபிக் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா கூட உங்களால் ஈஸியாக மெயின் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ண முடியும், என்னால் அதை ஃபுல்லாக ஒரு கான்டென்ட்டாக பண்ண முடியும், அதாவது ஒரு க்வெஸ்சனை என்னால் மாற்ற முடியும், ஒரு ஆன்சராக மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா யூஆர் அப்சல்யூட்லி குட் டு கோ. இல்லைனா மறுபடியும் அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஆஸ்கிங் யுவர் செல்ஃப் தட் இஃப் யூ ஆர் குட் எனஃப் ரிமெம்பர் தோஸ் டாபிக்ஸ். ஃபைனலாக போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளோ நேரம் படிக்கிறேன்ட்டு. ஒருத்தர் 20 hours படிக்கிறது, ஒருத்தனால 2 hours படிக்க முடியும். அது நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்க பையன் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ எப்பயுமே கான்செப்டை படிச்சிங்கன்னா ரியல் டைம் சினாரியோஸ், உங்கள் லைஃப்பில் இருக்க ரியல் டைம் சினாரியோஸோட போட்டு படிக்க ஆரம்பிங்க. மேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சுன்னா திரும்ப 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 போட்டு பாருங்கள். அதை ஈஸியாக ரியல் டைமில் உங்கள் சார்கிட்ட ப்ரோ நான் ப்ரோன்ட்டேனா சார் நான் எப்படி இதை ரிலேட் பண்ணி படிக்கிறது, நான் எப்படி ப்ரோ எப்படி பிரதர் ஐயோ பிரதர் பிரதர்னு சார் தான் சொல்லுவோம் சாரி. ஸோ சார் எப்படி நான் இதை கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டு கேட்டு ரியல் டைம் வியூஸோட ரியல் டைம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் லாங் டியூரேஷன் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் படித்தாலும் ஈஸியாக அந்த விஷயம் எல்லாமே கான்செப்ட்ஸ் எல்லாமே ரிமெம்பர் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நான் 5 hours படிச்சிருக்கேன், 6 hours படிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்காமல், நான் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன்னு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம எல்லாருமே யோசிக்கிறது இந்த இவ்வளோ டைம் நான் போட்டிருக்கேன் பட் ஆனால் படிக்கலன்ட்டு, தட்ஸ் நாட் த டீல். அது நம்ம டீலே கிடையாது. நம்ம டீல் என்னன்னா எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம், எவ்வளோ கான்செப்ட்ஸ் முடிச்சிருக்கோம், அதுதான் முக்கியமான விஷயம். டைம் முன்னாடி வச்சிங்கன்னா உங்களால் சாப்டர்ஸ் கான்செப்ட்ஸ் எதுவுமே படிக்க முடியாது. ஸோ எவ்வளோ கான்செப்ட்ஸ் அதிகமாக படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டைமை மறந்துடுவீங்க. இட்ஸ் நாட் தட் இவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன் எனக்கு ரிவார்ட் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட்ஸ் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் டேம் லைஃப். ஸோ எதையுமே மைண்டில் எடுத்துக்காமல் சாப்டர்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.